நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். அங்கீகாரம் பெற்ற கட்சிக்குத்தான் நிலையான சின்னம் கொடுக்க முடியும் என கூறி கைவிரித்த தேர்தல் ஆணையம். விழ விழ எழுவோம், எந்த சின்னம் கொடுத்தாலும் வெல்வோம் என சமூக வலைத்தளத்தில் நாம் தமிழர் கட்சியினர் பதிவு. 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் வாக்குகள் பெறுவதில் நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடம் பிடிக்கும் என்றும் 2ஆம் இடத்தை கூட பிடிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதில், தட்டி கேட்பதில் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி. மணற்கொள்ளை, மலைக்கொள்ளை ஆகியவற்றில் ஒன்றுக்கொன்று சளைக்காத திமுகவும் அதிமுகவும் ஒருவர் ஆட்சியில் இருக்கும்போது செய்யும் தவறுகளை மற்றவர் தட்டி கேட்பதில்லை. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கும் ஒரே கட்சி தங்கள் கட்சிதான் என இரு கட்சிகளும் மார்த்தட்டிக் கொள்ளும். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் தோற்றுப்போனால் அடுத்த 4.5 ஆண்டுக்கு உறக்க நிலையில் தான் இருக்கும். அடுத்த தேர்தல் அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்தான் உறக்கம் கலைத்து தன் இருப்பை உறுதிப்படுத்தும். அதற்கு சில காரணங்கள் உண்டு. இரு திராவிட கட்சிகளும் ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் மத்திய அரசின் தனியார் நிறுவனங்களின் அழிவு திட்டங்களை அனுமதிப்பதுடன் அத்திட்டங்களுக்கு நிலம் எடுத்துக் கொடுக்கும் தரகர் வேலையை செவ்வனே செய்து கொடுத்துவிடும். 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சியில் இருக்கும் அந்த கட்சிகள் ஒன்றின் ஊழலை மற்றொன்று கண்டுகொள்வதில்லை. ஊழலை சுட்டிக்காட்டினால் அதே ஊழலை தாங்களும் செய்துள்ளதை கண்டுபிடித்து விடுவார்களே என்ற அச்சமும் அதற்கொரு காரணம். இந்நிலையில் ஊழல் செய்கிற இரு திராவிட கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கிற இரு தேசிய கட்சிகளுக்கும் மாற்று நாங்களே என கூறி வருகிறது நாம் தமிழர் கட்சி. சொன்னது போலவே மணற்கொள்ளை, மலைக்கொள்ளை ஆகியவற்றுக்கு எதிராகவும் மீத்தேன் திட்டம், 8 வழிச்சாலை திட்டம், பரந்தூரில் விமான நிலையத்துக்கு நில எடுப்பு திட்டம் ஆகியவற்றை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகிறது. தேர்தல்களில் மொத்த இடங்களில் பெண்களுக்கு பாதி இடங்கள் ஒதுக்கீடு, பொது தொகுதிகளில் பட்டியலினத்தவரை நிறுத்துவது என அதிலும் புரட்சி செய்து வருகிறது. சென்னையிலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் மழை வெள்ள பாதிப்பின் போது மீட்பு மற்றும் உதவிப் பொருட்கள் வழங்கியதிலும் நாம் தமிழர் கட்சியினர் இறங்கி செயல்பட்டனர். இதனால் மக்களிடையே அக்கட்சிக்கு செல்வாக்கு பெருகியுள்ளது. இந்த தேர்தலில் எப்படியும் 30 விழுக்காடு வாக்குகளை பெறுவோம், 2ஆம் இடத்தை பிடிப்போம் என்றெல்லாம் அக்கட்சியின் தலைவர் சீமான் மேடைதோறும் பேசி வருகிறார். அண்மை காலமாக திமுகவின் ஊழலையும் குடும்ப அரசியலையும் தோலுரித்து பேசுவதில் நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் இடையே நீயா நானா என்கிற அளவுக்கு கடும் போட்டி எழுந்துள்ளது. இந்த போட்டியின் உச்சகட்டமாக பாஜக நோட்டாவை விட அதிக வாக்குகள் பெறுமா என கூறி நாம் தமிழர் கட்சியினர் கிண்டல் செய்வதுண்டு. இந்த பின்னணியில்தான் மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வரும் முன்னே பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், கட்சி தமிழ்நாட்டிலும் செயல்பாட்டை கொண்டுள்ளதா என இந்த பின்னணியில்தான் மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வரும் முன்னே பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அக்கட்சி தமிழ்நாட்டிலும் செயல்பாட்டை கொண்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிடலாம் என்றெண்ணி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இதனிடையே தங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமையாலும் தங்கள் மீதுள்ள அச்சத்தாலும் பாஜகவும் திமுக அதிமுக கட்சிகளும் கூட்டுச்சதி செய்து சின்னத்தை பறித்துள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் அங்கீகாரம் பெறாத நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தரமாக விவசாயி சின்னத்தை ஒதுக்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் கைவிரித்தால் உச்சநீதிமன்றம் செல்வது ஒன்றே இறுதி நம்பிக்கையாகும். அங்கும் இந்த சிக்கலுக்கு தேர்தலுக்கு முன்பே நியாயம் கிடைக்குமா என்பதை உறுதியாக கூற முடியாது. இந்நிலையில்தான் விவசாயி சின்னம்தான் என்றில்லை, தேர்தலுக்கு முன் எந்த சின்னத்தை தந்தாலும் சமூக வலைத்தளங்கள் மூலம் அவற்றை சில நிமிடங்களிலேயே மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் என நாம் தமிழர் கட்சியினர் கூறி வருகின்றனர். விழ விழ எழுவோம் என்கிற ஹேஷ்டாகையும் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டாக்கி வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.